ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு அழகிய கதையுடன், ஒரு பையன் நாய்க்குட்டி வாங்கணும்னு அப்படியே ஒவ்வொரு தெருவாக அலைஞ்சிக்கிட்டே இருப்பார். திடீரென்னு பார்க்கும்போது இங்கே நாய்க்குட்டிகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு போர்டு பார்ப்பார். ஓடி அந்த கடைக்கு போவாங்க. கடைக்கு போன உடனே நாய்க்குட்டிகள் அப்படியே கூட்டில் அடைச்சி போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கூட்டிலே 1000 ரூபாய்க்குள்ளே நாய், 2000 ரூபாய்க்குள்ளே நாய், 3000, 10000, 15000 அப்படியே போட்டிருப்பாங்க. இப்போ இந்த பையன் கேட்பான், இந்த 1000 ரூபாய்க்குள்ளே நாய் அதனுடைய விஷயங்கள் என்ன? அந்த நாயை பற்றி கேட்பான். அப்படி ஒன்று ஒன்றா கேட்டுட்டு கடைசி எனக்கு இந்த 1000 ரூபாய்க்குள்ளே நாய் போதும்னு சொல்லுவார். அப்போது அந்த கடைக்காரர் கேட்பார், என்ன நாய் எதுக்காக நீ வாங்குற? இல்லை எனக்கு சந்தோஷமாக விளையாடுறதுக்கு, என் கூட வந்து யாருமே கிடையாது, இந்த நாய் தான் எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்க போகுது, எனக்கு நாய் என்ன ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்லுவாங்க. இல்லைம்பா, இந்த 1000 ரூபாய்க்குள்ளே நாய் வேணாம், வேணும்னு நாய் 2000 ரூபாய்க்குள்ளே நாயா, 1000 ரூபா குறைச்சி கூட உனக்கு தரேன், இந்த நாய் வேணாம்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு அந்த நாய் தான் வேணும். மறுபடியும் அந்த கடைக்காரர் அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பார். இல்லைப்பா, நான் 2000 ரூபாய்க்குள்ளே நாயை 1000 ரூபாய்க்கு உனக்கு தரேன், உன்னுடைய ஆர்வத்துக்காக, உன்னுடைய சந்தோஷத்துக்காக, இந்த 1000 ரூபாய் நாய் வேணான்னு மறுபடியும் அந்த கடைக்காரர் அந்த 1000 ரூபாய்க்குள்ளே நாயை கொடுக்கறதுக்கு மறுத்துருவார். இந்த பையன் என்ன பண்ணுவார், திரும்ப போய் அவனை அப்பாவை கூட்டிகிட்டு வருவார். எனக்கு இந்த நாய் தான் வேணும். இந்த அப்பாவும் அந்த கடைக்கார்ட்ட கேட்பார், இந்த 1000 ரூபாய்க்குள்ளே நாயே கொடுத்துருங்களேன். இல்லை சார், அந்த 1000 ரூபாய்க்குள்ளே நாய் ஒரு கால் வந்து ஹேண்டிகேப்பு, அதால் ஓட முடியாது, இந்த கூட்டிலேருந்து இறக்கி விட்டால் பெருசாக ஓட முடியாது, மெதுவாக தான் ஓடும், அதால் மற்ற நாய் மாதிரி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாலாம் இருக்க முடியாது. அது ரொம்ப என்ன கொடுத்துட்டாங்க, அதை விற்கணுன்னுக்காக நான் சும்மா போட்டிருக்கேன், அதுக்கு தான் நான் அதை பையனுக்கு கொடுக்கல. பையன் ரொம்ப சந்தோஷப்படணும்னு இல்லைனும். அப்போ தான் அந்த அப்பா சொல்லுவார், என்னுடைய பையனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் கவனிச்சிங்களா? அவனுடைய இடது கால்லையும் ஒரு சின்ன குறை இருக்குது. எல்லா பிள்ளைங்களை மாதிரி அவன் ஓட முடியாது, ஓடுவார், ஆனால் எல்லா பிள்ளைங்களை மாதிரி ஓட முடியாது. அவன் என்ன நினைக்கிறான்னா, அவனுக்கு கூட ஓடுறதுக்கு ஒரு நாய், அப்படின்னா அந்த நாயால் முடியும்னு அவனுக்கு தெரியுது. அவனுக்கு அந்த ஒரு பார்வை இருக்குது, அந்த நாயை வளர்த்தும் போது அவன் கூடயே ஓடும், அவன் கூடயே சந்தோஷமாக இருக்கும், மற்ற நாய் இவனை விட முன்னாடி ஓடும். அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய அறிவுகள் சில நேரம் நமக்கு இருக்கிறது இல்லை. இந்த உலகம் அப்படி தான், நம்ம சிம்பதி வைப்போம் நிறைய மக்கள்கிட்ட. சிம்பதி எல்லாம் இந்த உலகத்துக்கு தேவை. எம்பதி, முன்னாடி இருக்கக்கூடியவருடைய வலி என் வலியும் ஒன்று அப்படின்னு எப்போ நம்ம யோசிக்கிறோமோ ஒரு தலைவனாக மாறுறோம், மற்றவங்களை புரிய ஆரம்பிக்கிறோம், அவங்களுக்கு ஏற்ப ஒரு விஷயத்தை கொடுக்க ஆரம்பிப்போம். இந்த உலகம் ஒரு நல்ல தலைவனுக்காக, அந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய அந்த தலைமை பண்பாடு அதுதான், தனக்கு இருக்கக்கூடிய அதே வலி தானே முன்னாடி இருக்கக்கூடிய மனிதருக்கும் இருக்கும், அது மாதிரி புரிஞ்சு நம்ம வாழ ஆரம்பிக்கும்போது பிரம்மாண்டமான ஒரு உலகத்தை உருவாக்குவோம்னு சொல்லி, மற்றும் ஒரு அழகிய கதையுடன் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம நாலு பேருக்கும் பிரச்சனை வேற வேறையா இருந்தாலும் சொல்யூஷன், நம்ம நாலு பேர் சேர்ந்து கொலை அடிச்ச என்ன பட்டக்கரை என்னடாச்சு? ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.